அன்பார்ந்த சுக்ரா சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். கடந்த 4-5 மாதங்களாக உலகை உலுக்கிய வைரஸ்னால் நம்ம அந்த மாதிரியே ஒரு கிரக பயிற்சிகளை பற்றி அதிகமாக பேசுகிறதுக்கு முடியாது போயிடுச்சு. இது புது மாதிரியான வைரஸ்னால் நிறைய பாதிப்புகள் நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் நம்ம சுக்ரா சேனல் ஏற்கனவே தெரியப்படுத்தியிருந்தோம். இந்த மாதிரி உலகத்தை அச்சுறுத்தும் வைரஸ் ஒன்று வரும் அப்படின்னு டிசம்பர் மாதமே பதிவு பண்ணியிருந்தோம். நிறைய நேரில் பார்த்து நிறையா வியூவர்ஸ் ஃபோன் பண்ணி கேட்டிருந்தாங்க. வரக்கூடிய ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் இந்த வைரஸ் தாக்குதல் குறைகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கிறத உலக ஜோதிடர்கள் கணித்து ஒப்பிடிச்சிருக்காங்க. அதன்படி நம்மளும் அதே கருத்து தான் இப்போ சொல்லிகிட்டே இருக்கோம், ஆரம்பத்துலேருந்து சொல்லியிருக்கோம். அதன்படி இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் ராகு கேது பயிற்சிகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத உலாவரியாக பார்ப்போம். தற்போது வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய செப்டம்பர் மாதம் 1-ஆம் தேதி ஆவணி மாதம் 16-ஆம் தேதி ராகு கேது பயிற்சிகள் வருது. ஆவணி மாதம் 16-ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 1-ஆம் தேதி அன்று மிதுன ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு ராகுவும் தனுசு ராசியிலிருந்து விருச்சக ராசிக்கு கேதுவும் இடப்பெயர்ச்சியாகிறாங்க. இது காலபுருஷ லக்னத்துக்கு 2-ஆம் 2-ஆம் இடத்திலே ராகு, காலபுருஷ லக்னத்துக்கு 8-ஆம் இடத்திலே கேது. இது மாதிரியான பயணங்கள் நடைபெற்றுகிறது. கடந்த 4-5 மாதங்களாக சனி, கேது, குரு இந்த 3 கிரகங்களும் ஒரே வீட்டிலிருந்து உலகத்தையும் துன்பப்படுத்தி மற்ற எல்லாருக்கும் சிரமத்தை உண்டு பண்ண கேது இப்போ பிரிஞ்சு விருச்சகத்துக்கு வந்திருக்கிறார். இது காலபுருஷ லக்னத்துக்கு 8. இன்னும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சனி பயிற்சி இருக்குது, குரு பயிற்சி இருக்குது. அந்தந்த காலகட்டங்களில் ஒவ்வொரு டைமில் இது கிரகங்களோட மாறுதலின்படி உலகம் நல்ல நிலைமைக்கு வர்றதுக்கு அதிகப்படியான காலங்கள் அப்படின்னு சொல்கிறதுனா டிசம்பர் 21-22 மேலே பொதுவான எல்லாருமே வழக்கமாக வாழக்கூடிய அமைப்பு இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. கிரகங்களின் அடிப்படையில் பார்த்திங்கன்னா பொதுவாக ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகள் உண்டு. இப்போ பொதுவாக சனி பகவானை பொறுத்த மட்டும் 2.5 ஆண்டுகள் கட்டாயமாக ஒரு ராசியில் இருப்பார். அது அதிசாரம் வாங்கிறது, பின்னோக்கி நகர்றது, வக்கரமாகிறது, இந்த மாதிரி காலகட்டங்களில் 2.5-3 வருடங்களாக சில நேரங்கள் ஆகும். அடுத்து பார்த்திங்கன்னா குரு பயிற்சி குரு பகவானை வந்து கிட்டத்தட்ட 1 வருஷம் எந்த இடத்துல இருந்தாலும் 360 நாள் குரு வருடமான ஆண்டுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் ஒரு 360 நாள் கம்பல்சரியாக ஒரு கிரக வீட்டில் இருப்பார். அப்புறம் முன்பின்னு நகர்தல்ங்கிறது வந்து பொதுவாக எல்லா கிரகங்கள்லேயும் உண்டு. அதுபடி பார்க்கும்போது ராகு கேது பயிற்சி அப்படின்னா ராகுவும் கேதுவும் ஒரு வீட்டில் 1.5 வருடங்கள்லேருந்து கண்டிப்பாக வந்து 1.5 வருஷங்களில் முன்னு பின்னுமான பழங்களை கொடுத்து நிகழ்ச்சி இருந்துக்கிட்டே இருப்பாங்க. ஜென்ம கர்மங்களை நிர்மாணம் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா போன ஜென்மத்தில் நீ என்னவா பிறந்த, நீ என்னமா தொழில் செஞ்ச, என்ன மாதிரி இருந்த அப்படிங்கிறத ஒரு மனிதனுக்கு ஆள்காட்டி விரல் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் இந்த ராகு கேதுகள் இருப்பாங்க. பொதுவாக வந்து அஞ்சிலே கேது அப்படின்னு சொல்லி பேசணும் கேட்டிங்கன்னா அஞ்சல் பாகிஸ்தானும் கெட்டு போயிடும். கோயில் குளத்துக்கு போகிறத நிறுத்தியிருப்பாங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் நடத்திருப்பார். அடுத்து பார்த்தீங்கன்னா 9-ஆம் இடத்துலே ராகு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு பொதுவாக பேசினா தாத்தன் முப்பாட்டன் சொத்து அழியாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஜாதகத்தை நம்ம கணித்து சொல்லக்கூடிய அமைப்பில் இருக்கும். அப்பேற்பட்ட ராகு கேதுக்கள் இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் எந்தெந்த இடத்துல இருந்து பரிவர்த்தனை பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். தாய் அன்புள்ளம் கொண்ட கடகராசி அன்பர்களுக்கு வருகின்ற ராகு கேது பயிற்சி பார்க்கும்போது 11-ஆம் இடத்துலே ராகு, 5-ஆம் இடத்துலே கேது. தாய் மேல் பற்றுதல், குழந்தைகள் மேல் பாசம் அப்படின்னு சிறப்பான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்க கடகராசிக்காரங்களுக்கு வந்து இப்போ 5-ஆம் இடத்துலே கேது சின்ன சின்ன இடர்பாடுகளோட கேது பகவான் நம்ம குடும்பத்துக்குள்ளே என்ட்ரி ஆகிறார். இதுவரைக்கும் சனி பகவானை வைத்து ஒரு வருமானம், நல்ல வருமானம், கடன்களை அடைச்சி நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு வந்து இப்போ அடுத்தபடியாக வந்து ராகு 11-ஆம் இடத்துல அமர்ந்து மேலும் ஒரு சிறப்பை தருகிறார். எப்படின்னா ஒரு பொதுவான ஒரு இடங்களை வாங்குறது, ஒரு இடத்த வந்து வாங்குறதுங்கிற காட்டில் 2 சென்ட் 3 சென்ட் வாங்குறேன்னு சொல்கிற காட்டிலும் ஒரு 10 சென்ட் வாங்குற அளவுக்கு உண்டான பணபலமும் செல்வாக்கும் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. தாய் வழியிலேருந்து வரக்கூடிய சொத்துக்களும் உங்களுக்கு வந்து கை கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 5-ஆம் இடத்துலே கேது, 11-ஆம் இடத்துலே ராகு, இது வந்து ஒரு சிறப்பான காலகட்டங்களாக இருக்கக்கூடிய அமைப்பு. உங்களுக்கு கடகராசிக்காரங்களுக்கு இன்னும் ஒரு 1.5 வருஷம் நல்ல பலன்களை தர்றதுக்கும் அடுத்து வரக்கூடிய சனி பயிற்சின்னு பார்த்திங்கன்னா ஒரு 2.5 ஆண்டுகள்
உங்களுக்கு நல்ல உயரில் உட்காந்து சிறப்பை தர்றதுக்கு உன்னான காலகட்டம். மொத்தத்துக்கு உங்களுக்கு பொதுவாக கடகராசிக்காரங்களுக்குன்னு ஒரு 2.5 வருஷம் 3 வருஷங்கிறது வந்து சிறப்பான காலகட்டங்களாகவே இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் எந்த விதமான அச்சமும் பயமும் இன்றி உங்களோட வாழ்க்கை சீரும் சிறப்புமாக இருக்கிறதுக்கு உண்டான செயலை நீ செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு கல்வி, கல்வி தான் இந்த பொதுவாக 5 கல்விங்கும்போது 5 கேதுங்கும்போது கொஞ்சம் குழந்தைகளுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். நேற்று வரைக்கும் நல்லா தான் இருந்துச்சு, இன்றைக்கி இப்படி இருக்குது. உடல் ரீதியான பிரச்சனைகள், கொஞ்சம் குழந்தைகளுக்காக சிறு சிறு கடன்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள், தாய் வழியில் இருந்து வரக்கூடிய 1-2 பிரச்சனைகளுக்கு ஒரு கொஞ்சம் பண வசதி தேவைப்படக்கூடிய காலகட்டங்களாக இருக்கிறதுனால, அடுத்து வரக்கூடிய சனிப்பெயர்ச்சியுமே உங்களுக்கு சிறப்பான பலன்கள் இருக்கிறதுனால இடங்கள் வாங்கி போடுங்க. ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து இது கொஞ்சம் நல்ல வரும்படியான காலகட்டங்களாக இருக்கும். தொழில்துறையில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லக்கூடிய அமைப்பு, ஏதாவது நீங்கள் புதுசாக ஒரு தொழில் செய்கிறதுக்கு யாருக்காக உதவியாக பண்ணலாம். பார்ட்னர்ஷிப் ரீடின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் இரும்பு சம்மந்தப்பட்ட தொழிலாக இருந்தால் மிக சிறப்பு. அதாவது கொஞ்சமாவது இரும்பு அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணுறா கூட இருந்துகிட்டு தனிப்பட்ட முறையில் பார்ட்னர்ஷிப் டீட் போட்டு நீங்கள் வாட்டுக்கு ஒரு அமைதியான இயக்கத்தின் மூலமாக ஒரு நல்ல வருமானத்தை தேடிக்கிறதுக்கு உண்டான காலகட்டங்கள் இந்த 1.5 வருஷம். பெரிய அளவுக்கு நீங்கள் தொழில் செய்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. கலைத்துறையை சேர்ந்தவங்களுக்குமே இது நல்ல காலகட்டங்களாக இருக்குது. இதுக்கு பரிகாரமாக என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திங்கக்கிழமை கேது பகவானுக்காக திங்கக்கிழமை காலையில் விநாயகரை வழிபடுறதும் வெள்ளிக்கிழமை துர்க்கையம்மனை வழிபட்டு வந்தாலும் மிக சிறப்பான பலன்களை வந்து கடகராசிக்காரங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இரும்பு சம்மந்தப்பட்ட தொழிலாக இருந்தால் அது மிக சிறப்பான பலன்களை வந்து ராகு பகவான் 14 உட்காந்து உங்களுக்கு சிறப்பை தருவார். கோயிலுக்கு போயிட்டு வாங்க, நல்ல பலன்களை அனுபவிச்சுட்டு சிறப்பாக வாழ்கிறதுக்கு உண்டான காலகட்டங்களாக இருக்கிறதுனால, அடுத்து வரக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு ஏழில் அமர்ந்து மேலும் மேலும் பொருளாதாரத்தின் முன்னேற்றத்தை உங்களுக்கு கொடுப்பார் அப்படிங்கிறத சொல்லி முடிச்சுக்கிறேன்.